ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயஹ பிராச்சீனோ குரவோபியஸ்ய கருணாலேஷாத்யதாகௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மகே நமஸ்ஸரசே நமஸ்ஸரஸ்வதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருதிவ்யே நமஹ. சங்கர தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 660வது நாமாவளி. சுப்ரதிஷ்டா சர்வாதாரா சுப்ரதிஷ்டா சதசத் ரூபதாரிணி ஸ்தாதிஷ்ட் அப்படின்னா தாது வினைச்சொல்னு சொல்கிறோம், இல்லை வேர் வினை அடின்னு தமிழில் சொல்லுவோம். அவள் நிற்கிறதுன்னு அர்த்தம், திஷ்டானா நிற்கிறதுன்னு அர்த்தம். பிரதிஷ்டா அப்படின்னா நிலைத்து நிற்பது அப்படின்னு. சுப்ரதிஷ்டா நன்கு நிலைத்து நிற்பது. இது வந்து ஒரு ஆகம கலைச்சொல். இதுக்கு பலவிதமான பாஷ்யம் இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு நோக்கில் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, ஒரு மந்திரம் ஜபம் பண்ணுறோம்னு வச்சுக்கோம். இந்த மந்திரமானது தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிகிட்டே இருக்கிற போது ஆயிரக்கணக்கில், அதாவது 1000, 10000, 1,000,000 அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்னா, எந்த மந்திரமாக இருந்தாலும் தொடர்ந்து உடம்புக்குள்ளே ஒரு சூடை ஏற்படுத்தும். சில பேருக்கு சொல்லிகிட்டே இருக்கும்போது தூக்கம் வரும். சில பேருக்கு வந்து தொடர்ந்து கனவுகள் வரும். இதை மாதிரி நிலை மாறி மாறி வரும். இந்த மந்திரம் உங்களுக்கு உள்ளே ஒரு மாற்றத்தை செய்கிறது. எப்படி ஒரு தீய பழக்கம் உடம்புக்குள்ளே கலந்து நம்ம மீண்டும் மீண்டும் அந்த பழக்கத்திற்கு நம்மை ஊக்குவிக்கிறதோ, அதை மாதிரி மந்திரமானது உள்ளுக்குள்ள ஆவர்த்தி அதிகமாக 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 மனம் நிலைப்படும். இந்த மனம் நிலைப்படுவதைத்தான் பிரதிஷ்டை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் அம்பாள் சுப்ரதிஷ்டான்னு வருது. திஷ்டானாலே நிற்கிறது தான். இதில் என்னென்னா, மனம் என்பது மிகவும் விரைவான ஒரு வஸ்து. அதை வந்து அடக்கி ஆள்றது அப்படிங்கிறது ஆன்மாவினாலும் இறையருளினாலும் சாத்தியமே அன்றி சுபாவத்தில் மனம் எல்லாவற்றையும் விட விரைவானது. அப்படி அந்த விரைவாக இருக்கிற மனம் ஒன்றிலே ஒன்றாது, ஒரே ஒரு விஷயத்தை ஒன்றி நினைக்காது. அப்படி நினைத்தாலும் அப்படியே தப்பித்தவரை அம்பாளுடைய பாதார விந்தங்களை அப்படின்னு நினச்சிருத்துன்னு வச்சுக்குவோம் அப்படின்னா, தொடர்ந்து நினைக்காது. தொடர்ந்து நினைத்தாலும் ஒரு 2-3 வினாடி, அதுக்கு மேலே மனது அதனால் அந்த இடத்துல உட்காந்து நினைக்க முடியாது. திருப்பியும் மாறிடும், திருப்பியும் கொண்டு வந்து அந்த நிலை நிறுத்துவது. ஆனால் மந்திரசாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட தியானம் இருக்குதுன்னு சொல்கிறான். இப்போ பஞ்சதசாட்சரி அப்படின்னா அதுக்கு ஒரு தியானம் தனியாக இருக்குது. வடுக பைரவர் அப்படின்னா வடுக பைரவருக்குன்னு தனி தியானம் இருக்கு. அப்போ மந்திரத்தை சொல்லிக்கொண்டு அந்த மந்திரத்திற்கு உரிய வடிவம், அந்த வடிவத்தை மனதிலே நிலை நிறுத்துகிற பயிற்சி. இப்போ மந்திரமே மனதை ஒருமிக்க செய்யும், தொடர்ந்து மீண்டும் மீண்டும் சொல்வதனால். அதுவே நம்மளுடைய உடம்பில் மாறி உள்ளத்தையெல்லாம் மாற்றும். பஞ்சாட்சரிக்கு தனியாக தியானம் இருக்கு. அஷ்டாட்சரி அப்படின்னு மந்திரம், அந்த அஷ்டாட்சரி மந்திரத்துக்கு தனியாக தியானம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு மூல மந்திரத்திற்கும் தனியாக என்று ஒரு குறிப்பிட்ட வடிவம் உள்ளது.
அந்த வடிவத்தை மனதுக்குள்ள பதிய வைக்கணும். அப்போ முதல்ல சொல்கிறது என்ன, நீங்கள் மனதில் மந்திரம்லாம் பதியாது, மனசுக்குள்ளே உருவம் கிடையாது. நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க, நமச்சிவாய 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 நமச்சிவாயன்னு, அது விரைவாக சொல்லலாம் மெதுவாக சொல்லலாம், ஆனால் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கிறீர்கள். இது அப்படி இல்லை, நமச்சிவாயன்னு சொல்லும்போது அந்த நமச்சிவாய மந்திரத்திற்கு என்று ஒரு தனி வடிவம் கொடுக்கப்படுகிறது. கையில் சூரம் வச்சுருக்கார், காலமேல உட்காந்துருக்கார், பக்கத்தில் பார்வதி இருக்கா, அவன் ரெண்டு பேருக்கு நடுப்புற ஸ்கந்தர் இருக்கார் அப்படின்னு ஏதோ ஒரு தியானம் சொல்லுவோம். அந்த உரு வடிவ அமைப்பு, அந்த வடிவ அமைப்பை மனதிலே பதிய வைக்க வேண்டும். அப்போ முதல்ல மந்திரம் சொன்னால் திஷ்டான்னு பேர். அந்த மந்திரம் சொன்னதுக்கு அப்புறம் அவளுடைய உருவத்தை மனதிலே பதிக்க முயற்சி செய்தால் அது பேர் பிரதிஷ்டான்னு பேர். திஷ்டா பிரதிஷ்டா, மந்திரம் சொல்லணும், உருவத்தை பதிக்கணும். அப்போ சுப்பிரதிஷ்டா அப்படின்னா என்னென்னா, அதையே வெகு நேரத்திற்கு நீட்டணும். இப்போ மனது வந்து என்ன பண்ணாதுன்னா, ஒரே நினைவில் வெகு நேரம் இருக்காது. மந்திரத்தை வேணால் வாயால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அப்படியே சொல்கிற மாதிரி இருக்கும், அப்படியே புத்தி வேறங்க போயிடும், திருப்பி அதை இழுத்துன்னு வரணும். அப்படி இழுத்துன்னு வரதுக்கு தான் அந்த வடிவம் சொல்கிறா. அதில் சுப்பிரதிஷ்டாங்கிறது என்னென்னா, அந்த மனதிலேயே அம்பாளுடைய அனுகிரகத்தினால அந்த மனது அப்படியே நிற்கும். விராமி பெற்று சொல்லுவார், நெஞ்சம் பயில நினைக்கின்றேன். அவருக்கே மந்திரம் தெரியறது, மந்திரம் சொன்னால் சாமி வரும்னு அவருக்கு தெரியுது. அந்த மந்திரத்துக்கு என்ன மனதுக்குள்ளே நினைத்து அந்த வடிவத்தை பதிச்சுக்கணுங்கிறதும் அவருக்கு தெரியறது. இருந்தாலும் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஜபம் பண்ணுவோம், இன்றைக்கி 1000 ஆவர்த்தி அப்படின்னு உட்கார முடியறது இல்லை. அப்படி உட்கார முடிந்தால் அது சுப்பிரதிஷ்டா. அப்போ முதல்ல என்ன பண்ணணும், அந்த சுப்பிரதிஷ்டாங்கிறத உருவாக்குறதுக்கு தான் பூஜைகளை ஆகமும் ஏற்படுத்தியிருக்கு. இப்போ மனது நிலை நிறுத்துவதற்கு திஷ்டா என்று பெயர், அதிலே உமையம்மையினுடைய திருவுருவம் மனதிலே பதிவதற்கு பிரதிஷ்டா என்று பெயர். அந்த பிரதிஷ்டையினாலே தொடர்ந்து ஒரே ஒரு, அதாவது பிரதிஷ்டையினுடைய அளவை நீள செய்கிறதுங்கிறதுனால சுப்பிரதிஷ்டான்னு பேர். இது ஒரு அற்புதமான கலைச்சொல். இந்த கலைச்சொல்லை நாம் சரியாக புரிஞ்சுண்டு இந்த சகஸ்ரநாமத்தை, நாம் இந்த நாமாவளியை நம்ம பாராயணம் பண்ணினால் மனது வசப்பட்டு நிற்கும். முதல்ல நமக்கு மனசு வசப்பட்டு நிற்கணும். அப்படி நின்னாலும் அதில் மந்திரம் சொல்லணும், மந்திரம் சொன்னால் வசப்பட்டு நிற்கும். அப்படி மந்திரம் சொல்லி வசப்படுத்தி நின்னாலும் இறைவியினுடைய உருவம் அதில் பதியணும். அப்படி பதிஞ்சாலும் அது தொடர்ந்து கொஞ்ச நாளை மனசில் நிற்கணும், அப்படி நிற்காது. அப்படி நின்றுடுத்து அந்த உருவம் வந்து மனசுக்குள்ளே நின்றுடுத்து அப்படின்னா, அப்படியே ஸ்டில்லாக அப்படியே பாஸ் பண்ணாமல் நின்றுடுத்து அப்படின்னா சுப்பிரதிஷ்டான் பேர். சுப்பிரதிஷ்டாங்கிறது மனசில் அம்பாள் வந்து நின்றுட்டா அப்படின்னா, நாம் என்ன நினச்சி ஜபத்தில் உட்காரமோ அந்த எண்ணம் அனுபவத்துக்கு சாத்தியப்படும். அறிவு சாத்தியப்படுற கடவுள் பண்பு அனுபவ சாத்தியப்படும். சுப்பிரதிஷ்டாவாக நின்றுட்டால் அம்பாள் பேசுகிற குரல் கேட்கும், அம்பாளுடைய உருவம் அப்படியே அசையும். இப்போ நாமளாக மனதில் படம் மாதிரி நிறுத்திக்குவோம், ஆனால் அது அசைய ஆரம்பிக்கும். அப்படி ஒரு அம்பாள்கிட்ட பேசக்கூடிய உயர்நிலை பண்புக்கு உண்டான ஒரு அனுபவத்தை குறிக்கிற சுப்பிரதிஷ்டாங்கிற கலைச்சொல். இதை தான் சொல்கிறான், உருப்பட மாட்டான்னு சொல்லுவான் தமிழில் சொல்லும்போது, உருப்பட மாட்டான், அவன் உருப்பட மாட்டான் அப்படின்னு. அது என்னது உருப்பட மாட்டான்னா, உரு போடுதல் அப்படின்னா ஜெபம் பண்ணுறதுன்னு அர்த்தம், உருப்படுறது அப்படின்னு சொன்னால் அந்த காட்சி மனசில் பதியுறதுன்னு அர்த்தம். உருப்பட்டுட்டான் அப்படின்னு சொன்னால் அம்பாளே அந்த வடிவமாக இருந்து அவனுக்கு அனுபவ சாத்திய மந்திர சித்தியாகுது அப்படின்னு அர்த்தம். அவன் சொல்கிறது பலிக்கும், அவன் நினச்சது நடக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான நாமாவளி. நாம் இதை ஜெபம் பண்ணுறவா எல்லாரும் இந்த நாமாவளியை சொன்னால் மந்திர சித்தியை உடனே அடையலாம். பெற முயற்சி செய்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்தூ.